இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களிலுமாக கூட நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறாக நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட, இந்த 4வது நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மருத்துவராக இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. பொதுவாக மருத்துவர் அல்லது டாக்டர் என்று சொல்லும்போது அவருடைய பணி என்ன, அவருடைய வேலை என்ன, ஒரு மருத்துவர் என்னவெல்லாம் செய்வார் என்பது நம் யாவருக்கும் தெரிந்ததே. நமக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு உடல்நிலை குறைவு ஏற்பட்டாலும் கூட நாம் யாரை நாடுகின்றோம், மருத்துவரைத்தான் நாம் நாடுகின்றோம். அவருடைய ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நாம் அப்படியே பின்பற்றுகின்றோம், அதிலே தவறேதும் இல்லை. ஆனாலும் கூட அந்த மருத்துவருக்கும் மேலாக ஒரு பரம வைத்தியர் நமக்கு இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது, அல்லது எத்தனை பேருக்கு தெரியும். அவர் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறின வாக்கு தத்தங்கள் அனைத்துமே நமக்கும் உரித்தாகுது, அப்படியே நமக்கு சொந்தமாக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாமும் பாக்கியவான்களாக இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பரம வைத்தியராக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை. எப்படி ஒரு மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் ஒரு குறைவும் இல்லையோ, அதே போல ஆண்டவர் நம்முடைய பரம வைத்தியராக இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய உடல்நல குறைவு எதுவுமே நமக்கு ஏற்படுவது இல்லை. அருமையானவர்களே, அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் மருத்துவர்களுக்கு நம்முடைய உடலின் காரியங்கள், உடலின் உட்பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, இல்லைனா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அப்படி எடுத்து பார்த்தால்தான் உடலின் உள் உறுப்புகளுக்குள் இருக்கின்ற நோய்களையோ அல்லது நோய் கிருமிகளையோ என்னவென்பதை அவர்களால் டயக்னோஸ் பண்ண முடியும், அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த உடல் உறுப்பையே வடிவமைத்தவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நல்ல மருத்துவராம் அந்த தேவன் தான் நம்முடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர்தான் அமைத்து வைத்திருக்கின்றார். அவருக்கு எந்த எக்ஸ்ரேயும் தேவையில்லை, அவருக்கு எந்த ஸ்கேன் கூட தேவையில்லை. நம்முடைய உருவத்தை பார்த்த மாத்திரத்திலே நம்முடைய நோய்களை, இவளுக்கு இந்த நோய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து அந்த நோயை குணமாக்குற ஒரு நல்ல சிறந்த வைத்தியராக இருக்கின்றார். அவர் நம்முடைய நோய்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், பாவங்களுக்காக மாத்திரம் ஆண்டவர் மரிக்கவில்லை, நம்முடைய நோய்களுக்காகவும் ஆண்டவர் மரித்திருக்கின்றார். அநேக வேளைகளில் நாம் கலங்குகின்றோம் அல்லவா, எனக்கு இந்த நோய் இருக்கின்றதே, நான் எத்தனையோ மருத்துவர்களை நான் பார்த்து விட்டேனே, என்னுடைய நோய் வெளியே தெரிந்தால் என்னை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், இவளுக்கு இந்த நோய் இருக்கிறதே என்று சொல்லி என்னை மற்றவர்கள் ஏளனமாக நினைத்து விடுவார்களோ என்று சொல்லி நாம் அநேக வேளையில் நாம் கலங்கி நின்ற நேரங்கள் உண்டல்லவா. எனக்கு அன்பானவர்களே, எந்த நோயா இருந்தாலும் கூட நமது பரம வைத்தியராம் இயேசுவிடம் வரும் பொழுது, நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். நீர் என்னுடைய பரிகாரிய கர்த்தராய் இருப்பீர் என்று சொன்னால் என்னுடைய நோயை மாற்றுங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம் நோயை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 139:16 சொல்கிற, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்திலே எழுதியிருந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கும் முன்பே நம்முடைய அவயவங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கி வைத்தவர் அந்த மருத்துவர் தான், வேற யாரும் அல்ல. ஆம் அருமையானவர்களே, நாம் தோன்றும் முன்னமே நம் மருத்துவர் இயேசு எல்லாவற்றையும் வரையறுத்து கூறிவிட்டார். ஓசியா 6:1 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி. நாம் பாவத்தின் நிமித்தமாக அநேக வேளைகளிலே நாம் வழி தவறி செல்லும் போது அநேக அடிகள் நமக்கு கிடைக்கின்றது.
அதை எல்லாவற்றையும் அவர் அடித்த பின்பு அவர் என்ன செய்கிறார், ஐயோ என்னுடைய மகள் அல்லது என்னுடைய மகன் இவ்வளவாய் வேதனைப்படுகிறானே, பாவத்து நிமித்தமாக இவ்வளவு அவள் துன்பப்படுகிறாளே, ஐயோ நான் கொடுத்த தண்டனை நிமித்தமாக இவ்வளவு வேதனைப்படுகிறாளே அல்லது இவ்வளவு வேதனைப்படுகிறானே என்று சொல்லி அவர் மறுபடியும் ஓடோடி வந்து நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் கட்டுகிறாராம். இப்படிப்பட்ட ஒரு நேசர் வேறு எங்கேயாவது இருக்குமா? தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிறந்த மருத்துவர் அல்லவா? அவரே நம்ம அடித்தார், ஆனால் அவரே நம்முடைய காயங்களையும் கட்டுகின்றார். ஒரு ஆசிரியர் மாணவனை அடித்தார் என்று சொன்னால் மறுபடியும் அந்த மாணவனை வெறுத்து ஒதுக்குவதில்லை, அந்த மாணவனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அந்த ஆசிரியரே அவரை அறிவியை புகட்டுவதும் அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதிலும் அந்த ஆசிரியர் சிறந்தவராயிருக்கின்றார். அதே போல நாம் பாவம் செய்யும் போது, நாம் தவறும் போது இந்த நல்ல மருத்துவர் நம்மை அடித்து காயப்படுத்தி மறுபடியும் நம்முடைய காயங்களை கட்டுவதை நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே நாம் பார்க்கின்றோம் நல்ல சமாரியன் ஓமையிலும் கூட அந்த நல்ல சமாரியன் காயங்களை எல்லாம் கட்டி எண்ணெய் வார்த்து அந்த சத்திரக்காரனிடம் ஒப்படைத்தார் அந்த ஓமையிலே. அதே போலத்தான் நம்முடைய நல்ல சமாரியனாம் நேசர் வந்து நம்மை நம்முடைய காயங்களற நம்மை துடைத்து மருந்திட்டு காயங்களற நம்மை கட்டி நம்மை மார்போடு அணைத்து கொள்கிற நேசராக இருக்கின்றார். சங்கீதம் 103:3 வசனத்திலே பார்க்கலாம், பின்பகுதியிலே நோய்களை குணமாக்குகிறார் என்பது நன்று நன்கு தெளிவாகின்றது. ஒருவேளை எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோய் வெளியிலே சொன்னால் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, அல்லது நம்மளை இந்த உலக இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்களோ, இந்த சபையை விட்டு குடும்பத்தை விட்டு என்னை ஒதுக்கி விடுவார்களோ என்று சொல்லி நாம் அநேக வேளையில கலங்கி நின்றதுண்டு. எனக்கு இருக்கிற இந்த நோய் வெளியிலே யாருக்கும் தெரியாது, எனக்கு மாத்திரம் தெரியும் என்று சொல்லி கலங்குகிற அநேகர் உண்டு. அவர்களுக்கு நான் சொல்கிறேன், பரம வைத்தியராம் இயேசுவிடம் வாருங்கள், இயேசுவிடம் சொல்லுங்கள், எனக்கு இருக்கிற அந்த நோயை அப்பா உடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த வசனத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன், உடைய தழும்புகளாலே என்னை குணமாக்கும் என்று சொல்லி நம் ஆண்டுடைய சமூகத்திலே வரும்போது அந்த நல்ல மருத்துவராம் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நோய்களையும் அவர் தீர்க்காத, அவரால் தீர்க்க முடியாத நோய்களே இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். சிறு குழந்தைகளாயிருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும் வயது அதிகமாக வயது முதுமையின் காரணமாக ஏற்பட்ட நோயாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்லி. அன்றைக்கு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், அன்றைக்கு அவள் பரிபூர்ண சுகமடையவில்லையா? அதே போல இன்றைக்கு நாமும் ஆண்டுடைய வஸ்திர தொங்கலின் ஓரத்தை ஆண்டவரே நான் தொடுகிறேன், என்னுடைய உடலில் உள்ள வியாதிகள் என்னுடைய சரீரம் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். இயேசு மத்தேயு 14:14 வசனத்திலே கூறுகின்றார், அவர் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி. நம்மேல் மனதுருகிற ஒரு நல்ல மருத்துவர், இன்றைய உலக பிரகாரமான மருத்துவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் அவர்களிடம் ட்ரீட்மெண்ட்டுக்காக சொல்கிறோம், நம்முடைய நோய்களை கூறுகின்றோம், அதற்காக அவர் மருந்து தருகின்றார், அவ்வளவுதான். ஆனால் நம் மருத்துவர் இயேசுவோ நம்மேல் மனதுருகிற தேவனாக இருக்கின்றார். அருமையானவர்களே, நம்மேல் மனதுருகி நம்முடைய நோய்களை அவர் தொட்டு நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவராம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொந்தமாக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நோய்களுமே நம்மை அணுகுவதில்லை. நோய்க்கிருமியுடைய பாவத்து நிமித்தமாக ஒருவேளை நோய்கள் நம்மை அணுகினாலும் கூட நாம் நல்ல மருத்துவராம் இயேசுவிடம், ஆண்டவரே என்னுடைய உடல் பொருள் ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் நான் நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த நல்ல மருத்துவரிடத்திலே வரும்போது நம்முடைய நோய்கள் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். அவன் படுக்கையிலே அவனுடைய வியாதியை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொல்லி நாம் சங்கீதத்திலே வாசிக்கின்றோமே. ஒருவேளை நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறீர்களோ, வயது முதுமையின் காரணமாக நீங்கள் அப்படியே படுக்கையிலே படுத்தவர்களாக காணப்படுகிறீர்களோ, என்னை தேற்றுவார் யாரும் இல்லையே, என்னை பலப்படுத்துவார் யாரும் இல்லையே, என்னுடைய நோய்களை குணமாக்குவார் யாரும் இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் நம்மை தேற்றுவார். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சுவாமி, தர்மியான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலுமாக கூட நம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பலவித நோய்களின் நிமித்தமாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் கண் நோக்கி பார்த்து அவருடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு அவருடைய நோய்களிலிருந்து விடுதலையாக்கி பிள்ளைகளுடைய சரீரத்தை புஷ்டியும் பலமுள்ளதாய் மாற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
மகிமை மகிமை.